தமிழ்நாடு உங்களிடம் மடியேந்தி பிச்சை கேட்கவில்லை. இரவு பகலாக உழைத்து கட்டிய வரியில் எங்கள் உரிமையை கேட்கிறோம். அதை தருவது உங்கள் கடமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எம் தமிழ்நாட்டு மக்கள் தத்தளித்த பொழுது, கண்ணீரிலும் துயரிலும் மூழ்கியிருந்த பொழுது, எங்களை எட்டி கூட பார்க்காத பாரத பிரதமர் இப்பொழுது வாரத்திற்கு 2 முறை வருகிறார். வாரத்திற்கு 7 முறை வந்தாலும் கூட உங்களை தமிழ்நாடு தலைநிமிர்ந்து பார்க்காது. உங்கள் வெறுப்பின் விதை எங்கள் மண்ணில் முளைக்காது. இது அன்பின் நிலம், சுயமரியாதை, சமூக நீதியின் களம். இதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு உணர்த்தும் என்று தனியாளாக பாஜகவை பாராளுமன்றத்தில் வந்தாடினார் அந்த பெண் எம்பி. எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று கரூர் தொகுதியின் எம்பியாக இருக்கும் அவர்தான் ஜோதிமணி சென்னிமலை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பெரிய திருமங்கலம்தான் ஜோதிமணியின் சொந்த ஊர். 1975 எளிமையான விவசாய குடும்பத்தில் சென்னிமலை என்பவருக்கும் முத்துலட்சுமி என்பவருக்கும் பிறந்த பெண் குழந்தை அவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். ஆரம்ப கல்வியை சொந்த ஊரில் இருக்கும் பள்ளியில் பயின்றவர் இளங்கலை படிப்பை ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி பெண்கள் கல்லூரியில் படித்தார். அதைத் தொடர்ந்து எம்ஏ எம்பில் படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். பள்ளி பருவம் முதலே பேச்சு போட்டிகளிலும் நாடகங்களிலும் பங்கேற்றதன் வழியே அமைந்தது அவருடைய பேச்சு திறமைக்கான அடித்தளம். கல்லூரி காலங்களில் மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு மாணவர் யூனியனின் சேர்மனாக இருந்திருக்கிறார் ஜோதிமணி. கல்லூரி படிப்பை முடித்து சொந்த ஊருக்கு திரும்பியவர் பட்டியலின மக்களுக்கு தண்ணீர் கூட தராமல் இழைக்கப்படும் அந்நீதியை தட்டி கேட்க நினைக்கிறார். ஆனால் அதற்கு ஆட்சியும் அதிகாரமும் எவ்வளவு முக்கியம் என்பதை பின்புதான் உணர்கிறார். இதுதான் அவரது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. எந்த பின்னணியும் இல்லாத ஒரு பெண் அரசியலில் இறங்குவதா என்று அருகில் இருந்தவரே முட்டுக்கட்டை போட அந்த தடைகளையும் தகர்த்து வென்று காட்டினார் ஜோதிமணி. 1999 நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் வென்று கவுன்சிலராக பொறுப்பேற்றார். அப்பொழுது அவருக்கு வயது 21 மட்டுமே. தமிழ்நாட்டில் இளம் பெண் கவுன்சிலராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து 2001 உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளம் வயதிலேயே மம்பரமாய் சுழன்று களத்தில் வேலை பார்த்த ஜோதிமணி வெகு விரைவில் முக்கிய தலைவர்களின் கண்களில் பட்டார். 2001 முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தொடங்கிய காங்கிரஸ் ஜனநாயக பேரவையின் கரூர் மாவட்ட தலைவராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அரசியலில் அவருடைய ஆர்வமும் ஆற்றலும் சிதம்பரத்தின் குட்பூக்கில் ஜோதிமணியை இடம்பெற செய்தது. 2004 மீண்டும் காங்கிரஸில் இணைந்த சிதம்பரம் ஜோதிமணிக்கு இளைஞர் காங்கிரஸின் கரூர் மாவட்ட துணைத் தலைவர் பதவியை வாங்கி கொடுத்தார். 2006 அமெரிக்கா கவுன்சில் ஆண்டுதோறும் நடத்தும் உலகளாவியான இளம் அரசியல்வாதிகளுக்கான வெள்ளை மாளிகை சந்திப்பில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் வாய்ப்பு ஜோதிமணிக்கு கிடைத்தது. மாநில அரசியலில் இயங்கிக் கொண்டிருந்தவரை தேசிய அளவிற்கு எடுத்து சென்றது ராகுல் காந்தியுடன் அவருக்கு ஏற்பட்ட அறிமுகம்தான். இளம் திறமைக்கான தேடலில் ராகுல் காந்தி கண்டெடுத்தவர்தான் ஜோதிமணி. அன்றிலிருந்து ராகுல் காந்தியின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்ட ஜோதிமணிக்கு 2011 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் எதிர்த்து போட்டியிட்டதோ அன்று அதிமுகவின் கரூர் முகமாக இருந்த செந்தில் பாலாஜியை. அந்த தேர்தலில் ஜோதிமணிக்கு தோல்வியே மிஞ்சியது. அதைத் தொடர்ந்து வந்தது 2014 மக்களவைத் தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தவர் இம்முறை மக்களவைத் தேர்தலில் களம் கண்டார். ஆனால் அந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியை முறிந்திருந்த காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது ஜோதிமணிக்கு பெரிய மைனஸாக அமைந்தது. 2014 தேர்தலில் கூட்டணியுடன் 34% வாக்குகளை அள்ளி சென்றவர் 2014 தேர்தலில் 2.9% வாக்குகளை மட்டுமே பெற்றார். களம் இறங்கிய 2 தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்தவர் தொடர்ந்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த தேர்தலில் போட்டியிட தன் சொந்த மண்ணான அரவக்குறிச்சியை தேர்வு செய்தார். தேர்தல் அறிவிப்பதற்கு 9 மாதங்களுக்கு முன்பே களத்தில் இறங்கி மக்களை சந்திப்பது, ஃபேஸ்புக் ட்விட்டர் தளங்களில் ஹேஷ்டாக் அரவக்குறிச்சி 2016 ட்ரெண்ட் செய்வது என்று அன்அஃபிஷியலாக பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார் ஜோதிமணி. ஆனால் அந்த தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியை திமுகவை வைத்துக் கொண்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜோதிமணி இது காங்கிரஸ் தலைவராக இருக்கும் இவிகே சிலங்கவன் செய்த சதி எனவும், அரவக்குறிச்சியை திமுக காங்கிரசுக்கு ஒதுக்காவிட்டால் என்ன, நான் சுயேட்சையாக நிற்பேன் என்று வெகுண்டு எழுந்தார். இது பெரும் சர்ச்சையாக மாறியதால் காங்கிரசின் டெல்லி தலைமை தலையிட்டு ஜோதிமணியை சமாதானம் செய்தது. அடுத்து வந்தது 2019 மக்களவைத் தேர்தல். மீண்டும் களமிறங்க தயாரானார் ஜோதிமணி. ராகுல் காந்தியை நேரடியாக ஸ்டாலினிடம் பேசி கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் முன்பே கரூரின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரிப்பர் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியது.
தன்னுடைய இரண்டாவது மக்களவை தேர்தலை சந்திக்க தயாரானார் ஜோதிமணி. தெருவெருங்கும் பிரச்சாரம், மக்களுடன் போட்டோ, பெண்களின் நம்பிக்கை நாயகி என்று பிரச்சார களத்தில் தூள் கிளப்பினார். அவருக்கு பலம் சேர்க்கும் விதமாக அமைந்தது செந்தில் பாலாஜியின் பிரச்சாரம். 4 முறை MP, மக்களவை துணை சபாநாயகராக இருந்த அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரையே அரண்டு போகும் அளவிற்கு ஜோதிமணியின் எழுச்சி இருந்தது. தம்பிதுரையை விட 420,000 வாக்குகள் மேலாக பெற்று கரூரின் முதல் பெண் MP நாடாளுமன்றம் சென்றார் ஜோதிமணி. நாடாளுமன்றத்தில் தற்போது 75% வருகை பதிவை வைத்திருக்கும் ஜோதிமணி இதுவரை 39 விவாதங்களில் பங்கேற்று 173 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மனைவியின் பேறுகாலத்தில் கணவருக்கு விடுமுறை, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை என்ற 2 தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்து கவனம் ஈர்த்திருக்கிறார். பஞ்சாயத்து தொடங்கி பாராளுமன்றம் வரை குரலற்றவர்களின் குரலாக இயங்கி வருகிறார் ஜோதிமணி. வரவிருக்கும் 2024 மக்களவைத் தேர்தலிலும் கரூர் தொகுதியை காங்கிரஸ்க்கே ஒதுக்கியுள்ளது திமுக. இதனால் இந்த முறையும் கரூரில் களமிறங்க ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி. நாடாளுமன்றத்தில் 2வது இன்னிங்ஸ் ஆட கரூர் மக்கள் ஜோதிமணியை அனுப்பி வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.